வணக்கம். இன்றைக்கி அரப் ஸ்டைலில் டீ கரக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு இன்ச் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ச் இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஏலக்காவை உடச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது ரெண்டு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1.5 டீஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு கப் நல்லா திக்கான ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக அரப் டீயில் எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிடைச்சா அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம ஃபுல் க்ரீம் மில்க்கே போட்டுக்கலாம். இன்னொரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பால் பாதி அளவாக வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்ததுக்கப்புறமா ஒரு பின் சாஃப்ரன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அரப் டீ தூள்லேயே சாஃப்ரன் இருக்கும், நம்ம டீ தூளில் இருக்காதுங்கிறதால நான் தனியாக ஆட் பண்ணுறேன். பட் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா விட்டுடலாம். நம்ம ஊரில் மசாலா சாயின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அரப் டீக்கும் டிஃப்ரென்ஸே இந்த சாஃப்ரன் தான். ஓகே, இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் அண்ட் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ் இதே மாதிரி நிறைய பார்க்கறதுக்கு இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.